அண்மை செய்தி, பல்வீர் சிங் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என மனித உரிமை ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல்சரகத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போரின் பற்களை ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் பெரியதாங்க என்ற புகாரின் அடிப்படையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விவகாரத்தில் நெல்லை மாவட்ட குற்றப்பிரிவில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் பல்வீர் சிங் மற்றும் சிலர் என குறிப்பிட்டிருப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நிலை ஏற்கனவே இந்த செய்தியை தானாக முன்வந்து மனித உரிமையான விசாரணைக்காக எடுத்துக்கொண்டு தற்போது வரை விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் தரப்பில் தமிழக டிஜிபிக்கும் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கும் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டுள்ளது. விசாரணையின் நிலை குறித்து என்ன என்றும் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றும் அந்த கேள்வியில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக பல பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வீர் சிங் மீது புகார் அளித்தவரான சுபாஷ், தன்னுடைய மனைவி சங்கீதா, வழக்கறிஞர் மகாராஜன் ஆகியோருடன் மாவட்ட குற்றப்பிரிவில் தாமாக முன்வந்து ஆஜராகி வழக்கு குறித்து தகவல்களை தெரிவித்திருந்தனர். அவர்களிடம் பல்வீர் சிங் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். குற்றப்பிரிவு போலீசார் தன்னுடைய புகார் தொடர்பாகவும் தனக்கு ஏற்பட்ட நிலையை பற்றியும் விரிவாக விசாரணை செய்ததாக பாதிக்கப்பட்ட சுபாஷ் தெரிவித்து விசாரணைக்கு தனக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருந்ததாகவும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட தனது பற்களை பல்வீர் சிங் பிடுங்கிய போது ஸ்டேஷனில் இருந்த போலீசாரும் உதவியதால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்ற கூறியது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்று தமிழக டிஜிபிக்கும் மாநில மனித உரிமையம் ஏற்கனவே விசாரணையானது நடத்தும் பட்சத்தில் அந்த விசாரணையின் நடவடிக்கைகள் என்னவென்றும் தேசிய மாநில மனித உரிமையான கேள்வியானது எழுப்பப்பட்டு தமிழக டிஜிபிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.